கண்டிப்பாக பார்க்கணும். அதை என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய வந்து இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்டு அந்த மாதிரி வந்து நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. பர்டிகுலர்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பப்புக்கு போகிறது இது போகிறது வந்து ஏதோ ஒரு கலாச்சாரம் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கலாச்சார சீர்கேடு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து எல்லா ஃபேமிலியும் பார்க்கறது நான் ரொம்ப நல்லது இருந்தது. இட் இஸ் நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் இருந்தது. யா, இட் வாஸ் நைஸ். ஆடியன்ஸோட மேபி அது வந்துட்டு விமன் காமிச்சா இன்னும் பாதிப்பு ஜாஸ்தியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக மேபி காமிச்சிருக்கலாம். பட் ட்ரக்ஸ்னா யார் யூஸ் பண்ணாலும் அது தப்பு தான். யா, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்கு. நல்ல மூவி தான். யா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி தான். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்கு, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. சினிமட்டோகிராஃபி அண்ட் எல்லாமே, எல்லா டெக்னிக்கல் ஒர்க்ஸ், எவ்ரி திங் இஸ் குட். சொசைட்டிக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு யூத் எப்படி எப்படி இருக்கணும், லைக் அவங்களுடைய லைஃப், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் எப்படி பார்க்கணும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணி லைஃப் எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு. இல்லை, எல்லா த்ரெட்டுமே கொடுத்துருக்கு. லைக் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய மூவி தான். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு இந்த படத்தில். படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப கமர்ஷியலாக நிறைய விஷயங்களை சினிமா இப்போ பண்ணிகிட்ருக்க டைமில் இப்படி ஒரு சோஷியல் மெசேஜோட, சோஷியல் கான்ஷியஸோட டைரக்டர் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் திஸ் பர்டிகுலர் மூவி. படத்தில் அபவுட் ட்ரக் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விதமான உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுறவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் கிவிங் மீ எக்ஸ்டசி, இட் இஸ் கிவிங் மீ ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், உங்கள் அம்மா கூட ஒரு 5 நிமிஷம் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறத விட அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதை பார்க்குற ஹாப்பினஸை விட உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று தயாரிக்கிற ஒரு கஞ்சாவோ வாட் எவர், எனக்கு நிறைய தெரியாது அதை பற்றி, பிகாஸ் ஐ ஹவ் நெவர் ஸ்மோக்கன் ஓர் ஹேட் அ ட்ரிங்க் இன் மை லைஃப். ஸோ அது கொடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்ம வீட்டில் நம்மளுடைய அண்ணா, அக்கா, தங்கச்சி, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு வீட்டில் படம் பார்த்து விளையாடுற அந்த ஒரு சந்தோஷத்தை இந்த விஷயம் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ யூஆர் கெட்டிங் இன் டு சம் ஃபேக் வேர்ல்டு. நீங்கள் வந்து எல்லாரோடும் இருக்க மாதிரி ரியாலிட்டிலே உங்களுக்குலாம் இருக்குன்னும் போது அதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும்? குழந்தைங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சோஷியலோட ரொம்ப இருக்காதீங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நம்மளை பால்படுத்திடும். குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பேஷன் அதை ஃபாலோ பண்ணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். கிளைமேக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். ஜென்ரலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கு பின்னாடி இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்ததுப்பா. ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டோம்னா நமக்கு பாட்டு படம் எல்லாமே பிடிச்சிடும்.